இது அல்லவோ, இதை சிறப்பாய் கொண்டாடிடவே புறப்பட்டு வாரி தோழர் தேவதாயின் மாதம் இது அல்லவோ. வணக்க மாதத்தினுடைய 4வது மன்றாட்டு மாலை, மதர் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவினுடைய மாதாவே. பிறந்த குழந்தைக்கு பெயரிடுவது சுவையான சுவாரஸ்யமான ஒரு அனுபவம். ஒவ்வொருவரும் ஒரு பெயரை சொல்ல தெரிந்த பெயர்களுக்குள் ஒன்றை தெரிவு செய்வது விரைவில் முடியக்கூடிய விவகாரம் அல்ல. எது எப்படி இருப்பினும் பிறந்த குழந்தைக்கு அறிவழகன் என்று பெயரிடலாம், ஆசிரியர் என்று பெயரிடலாமா? கூடாது. மதிவாணன் என்று பெயரிடலாம், மருத்துவர் என்று பெயரிடலாமா? கூடாது. அறிவழகன் வளர்ந்து ஆளாகி படித்து ஆசிரியராக பணியாற்றலாம். மதிவாணன் வளர்ந்து மருத்துவராக மனம் ஒப்ப படித்து மருத்துவராக பணியாற்றலாம். ஆசிரியரும் மருத்துவரும் அவரவர் செய்கின்ற பணிகள் தான். மரியாளுக்கு பிறந்த குழந்தைக்கு இயேசு என்று பெயரிட்டனர். அவர் வளர்ந்து ஆளாகி ஆற்றிய பணி என்ன? பழைய ஏற்பாட்டில் யாவே கடவுளுக்கு பதிலாக யாவற்றையும் செய்தார். மூன்று பிரிவினர்கள் முக்கியமானவர்கள். ஆலய பணியில் ஆர்வம் காட்டியது குருக்கள். அழிவுக்கு இட்டு செல்லும் அநியாயங்களை சுட்டி காட்டி அறிவுறுத்துவதும் இறைவாக்கினர். அதிகாரம் கொண்டு ஆட்சி செய்த அரசர்கள் இவர்கள். எல்லோரும் அபிஷேகம் செய்யப்பட்டவர்கள். ஆண்டவருக்கு பதிலாளியாக பணியாற்றுவார்கள் என்பதன் அடையாளமாக அவர்கள் அபிஷேகம் செய்யப்பட்டார்கள். புதிய ஏற்பாட்டில் அபிஷேகம் செய்யப்பட்டவராக அறிவிக்கப்பட்டவர் இயேசு மட்டுமே. அவரே உன்னத குரு, உயர்ந்த இறைவாக்கினர், உலகத்திற்கெல்லாம் அரசர். இயேசு வளர்ந்து இப்பணிகளை செய்ததால் அவர் அபிஷேகம் செய்யப்பட்டார். அபிஷேகம் செய்யப்பட்டவர் என்பதற்கு எபிரேய மொழியில் மெசியா, கிரேக்க மொழியில் கிறிஸ்து இயேசு என்பவர் கிறிஸ்துவாக பணியாற்றினார். அறிவழகனின் தாய், ஆசிரியரின் தாய் என அழைக்கப்படுவதை போல, மதிவாணன் தாய், மருத்துவரின் தாய் என அழைக்கப்படுவது போல, இயேசுவின் தாய் கிறிஸ்துவின் தாய் என்று அழைக்கப்படுகிறார். ஆகவே தான் மரியாளை பார்த்து கிறிஸ்துவினுடைய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று ஜெபிக்கிறோம். ஆமென். மரியே வாழ்க.